கேபிள் டிவி கட்டண சேனல்களின் விலை உயர்வை கண்டித்து திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜன் வழங்க கேட்கலாம். நேசராஜன் வணக்கம், முழு விவரம். தமிழகம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் செயல்பட்டு வருகின்றனர். சுமார் 1 கோடி கேபிள் டிவி வாடிக்கையாளர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றனர். தற்போது மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கட்டண சேவைகளின் விலையை உயர்த்தி கொள்ள சேனல் முதலாளிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஏற்கனவே பல்வேறு விலை உயர்வின் காரணமாக மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பொழுதுபோக்கு சாதனமாக பயன்படுத்துகின்ற கேபிள் டிவி கட்டணத்தை ஏற்றுவது என்பது நியாயமற்ற செயலாகும். மேலும் வருகின்ற மார்ச் 1 முதல் கேபிள் டிவி மாத கட்டணம் சுமார் 300 ரூபாய் வரை உயர்வதற்கு வாய்ப்புள்ளது. எனவே விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்தக் கோரி திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார், மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட பொருளாளர் நக்கீரன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என சுமார் 300-க்கும் மேற்பட்டவர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரியங்கா,